ஹலோ மைடியா கிரிக்டிவ் ஃபர்வியர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா தோற்று பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆப்வியஸ்லி வந்து எல்லாருமே கொஞ்சம் மன கஷ்டத்தில் தான் வந்து இருப்போம். ஆனால் அந்த மன கஷ்டத்தையும் கொஞ்சம் அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, விராட் கோலி கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் மேட்ச்சில் வந்து கேட்டாங்க. அதாவது இந்த ஸ்கோர் அடித்ததை பற்றி கேட்டாங்க, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தோனி கூட உள்ள பாண்டிங் பற்றி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார், தோனிக்கு எனக்கு ஒரு தனியான பாண்டிங்கே வந்து இருக்கு, கண்டிப்பா நான் கிரிக்கெட்ல வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் மேல இவ்வளவு பாண்டிங் வைக்கிறேன் அப்படின்னா தோனி மேல மட்டும்தான். எனக்கும் தோனியும் வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு நட்பு இதுவே வந்து இருந்துச்சு ரொம்ப வருஷமா. ஈவன் தோ நான் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனப்ப கூட என் கான்டாக்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் எனக்கு யாருமே வந்து காலோ மெசேஜோ பண்ணலை. அதில் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணது வந்து எம்எஸ் தோனி மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சம பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து விராட் கோலி ஷேர் பண்ணியிருந்தாரு. நேற்று பாகிஸ்தான் வின் ஆனது ட்ரெண்டானுச்சோ இல்லையோ, விராட் கோலி சொன்ன இந்த விஷயம் வந்து அடுத்த ஹாஃப் அன் அவரில் வேர்ல்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா லெவலில் ஹேஷ்டாக் எம்எஸ் தோனி, ஹேஷ்டாக் விராட் கோலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. எஸ், என்னென்னா விராட் அண்டு தோனி அப்படிங்கிற ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு வேற லெவலுங்க. சீரியஸ்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நம்மளே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஈவன் தோ விராட் கோலி உள்ளே வந்ததுக்கு ரொம்ப முக்கிய காரணமே வந்து அந்த டைமில் எம்எஸ் தோனி அப்படின்னு சொல்லலாம். நிறையா சரிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தப்போ இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்குது, இந்த பையனை நம்ம கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எம்எஸ் தோனி பண்ண ஒரு சில விஷயங்கள் நம்மளால் இன்னமும் மறக்க முடியாது. ஆஸ் வெல் அஸ் அது ஒரு அவர் ரோஹித் சர்மாவுக்கும் பண்ணியிருக்காரு. கீழே இறங்கிட்டு இருந்தவரை ரோஹித் சர்மாவை மேலே இறக்கி விட்டதே தோனி தான். இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்தியன் டீமுக்காக அப்பயே விதைச்சிட்டு போனவர் தான் தோனி. இன்னமும் அந்த பாண்டிங் கண்டினியூ ஆகுது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். விராட் கோலியும் அதை சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த பாண்டிங் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஒரு சைடு எம்எஸ் தோனி, ஒரு சைடு விராட் கோலி, இவங்க ரெண்டு பேரும் திருப்பி சேர்ந்து எதுலையாவது விளையாட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு. அப்படி உங்களுக்கு ஏதாவது வெயிட்டிங் இருக்கா, இல்லை உங்களுக்கு யார் பிடிக்கும் ரெண்டு பேரில், இல்லை உங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டதில் ஏதாவது மேட்சஸ் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது மாதிரி இதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ, ஆஸ் வெல் அஸ் நெட் டிவி ஃபார் யூ செலக்டுமா கூட நம்மளோட சேனல் தான், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து சந்திக்கிட்டு நன்றி, வணக்கம்.